வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சபாநாயகன் இதில் முக்கியமாக இதில் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு முதல்ல நான் தேங்க் பண்ணணும்னு விருப்பப்படுறது கார்த்திக் சாருக்கு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை என்னை நம்பி, இவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னோடய கெரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னை இவ்வளோ நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை விட அவர் என்னை ரொம்ப நம்பினார், ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்ட ஐயப்பண்ணா, அரவிந்த் சார், மதன் சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கூட ஒர்க் பண்ணவங்க பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜெய்சீலன், ஸ்ரீராம், எல்லோரும் ஒரு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல்ஸில் நடிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஒருத்தர் தெரியும், பட் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நடிக்கும்போது எல்லாத்தையும் நேரில் வந்து மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவங்க கூட ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் செட் ஆகி, பயங்கர ஒரு ஆப்போ செட் ஆகி நல்லா போயிட்டுருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக மைக்கில் அண்ணனை சொல்லணும், மைக்கில் அண்ணன் அவர் கூட எங்களுக்கு காம்பினேஷன் சீன் பெருசாக இல்லை, பட் ஆனால் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்துட்டு அவர் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக எங்களுக்கு வந்துட்டு அவர் மாறி இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ஜெய்சீலன், ஸ்ரீராம் எல்லாருக்குமே அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பர்சனாக மாறி இருக்காரு. ஸோ மைக்கில் அண்ணன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார், தினேஷ் ப்ரோ, பிரபு ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பாலசுப்ரமணியம் சாரோட கேமராவில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவரோட இதில் தான் வந்துச்சு, அதான் ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லியான் ப்ரோ, மியூசிக் ஒவ்வொரு பாட்டுமே வந்து நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க, ஒவ்வொரு பாட்டுமே பயங்கர சென்சேஷனாக இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு, அடுத்தடுத்து வேறு வேறு ஜான்ஸ் பயங்கர சென்சேஷனாக கொடுத்துருக்காரு ஆஸ் ஆல்வேஸ். அதனால் லியான் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து அசோக் அண்ணன், அசோக் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஷூட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருந்த பர்சனலாக, அப்போ வந்துட்டு அந்த சீனே வந்துட்டு அசோக் அண்ணன் கூட பயங்கர ஒரு மாதிரி ஒரு ரேப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு சீனு, கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அந்த சீனு. எப்பட்றா அவர் கூட எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் வர ஒரு நர்வஸ்னஸோட தான் நான் இருந்தேன். அப்புறம் அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ பண்ணி அதை முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் தனியாக என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் கேட்கவே இல்லை, அவரே என்னை புரிஞ்சுக்கிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீ என்ன யோசிச்சுட்ருக்க, நீ என்ன பயத்தில் இருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது, அது எதுவுமே வேண்டாம், நம்ம படம் இது, நம்ம படம் இந்த இந்த படம் நல்லா வர்றதுக்காக நம்ம வந்துட்டு வேலை பார்க்குறோம் அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு, நான் வந்துட்டு அசோக் செல்வன், நீ வந்து புதுசாக வந்திருக்க அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காமல் இருக்கும்போது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பார்க்குறவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும், பார்க்குறவங்களுக்கும் அது அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா நான் தனியாக தெரிஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக எப்படி நீ வந்து உங்கள் கோயம்புத்தூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நீ நடிப்பியோ அந்த மாதிரி என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் பிரேக் பண்ணி வச்சது வந்து அசோக் செல்வன் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நிறையா அவர் கூட நடிக்கும்போது நிறையா அவர்கிட்டருந்து நிறையா நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். எதுவுமே, அதாவது அவர் பார்த்தே நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அவ்வளோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும் இவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அசோக்னா, உங்கள் கூட வந்து நடித்தது ரொம்ப சந்தோஷம், நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் இதையும் நான் அடுத்து நடிக்கிற இடத்துலையும் நான் இது எல்லாத்தையுமே நான் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் அந்த இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லோரும் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சபாநாயகன் எல்லோரும் தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்யூ.